தமிழர்களே, நாங்கள் விவசாய விஞ்ஞானத்தின் ஒவ்வொரு தேர்ச்சியையும் பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் விவசாய விஞ்ஞானத்தில் வருகின்ற வினாத்தாள் கட்டமைப்பு மற்றும் வினாக்கள் எவ்வாறாக அமைந்துள்ளன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த வினாத்தாள் கட்டமைப்பு பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு பகுதி ஒன்று, பகுதி இரண்டு என இரண்டு வினாத்தாள்கள் காணப்படும். இந்த பகுதி ஒன்றில் பல்தேர்வு வினாக்கள், 50 பல்தேர்வு வினாக்கள் காணப்படும். இந்த 50 பல்தேர்வு வினாக்களும் நீங்கள் 2 மணி தியாலங்களில் செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பல்தேர்வு வினாவில் சரியான விடையை தெரிவு செய்து தரப்பட்டுள்ள புள்ளடித்தாளில் நீங்கள் அந்த விடைக்குரிய இலக்கத்துக்கு புள்ளடி இடுவதாக இருக்கும். அடுத்து பகுதி இரண்டை பார்த்தீர்களாக இருந்தால் இல்ல பாருங்கள், பகுதி இரண்டு 3 மணி தியாலம் 10 நிமிடங்கள் காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த பகுதி இரண்டு ஏ பார்ட் வந்து அமைப்பு கட்டுரை வினாக்கள். இந்த அமைப்பு கட்டுரை வினாக்கள் 4 வினாக்கள் காணப்படும். இந்த 4 வினாக்களுக்குமான மொத்த புள்ளி 4,200 ஆக இருக்கும். அதே போல அடுத்த பகுதி பி பார்ட் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த கட்டுரை வினாக்கள். இந்த கட்டுரை வினாக்களில் 6 வினாக்கள் தரப்படும். இந்த தரப்படுகின்ற 6 வினாக்களில் நீங்கள் 4 தெரிவு செய்து விடையளிக்க வேண்டி இருக்கும். 4 தெரிவு செய்து 4 வினாக்களுக்கு மாத்திரம் விடையளித்தால் போதுமானதாக இருக்கும். அந்த வகையில் 4 வினாக்களுக்கும் 4,180 ஆக மொத்தம் 600 புள்ளிகள். அப்ப ஏ பாட்டுக்குரிய புள்ளி 400, பி பகுதிக்குரிய புள்ளி 600, மொத்தமாக 1,000 புள்ளிகள். 20 வகுக்கப்பட்டு பகுதி இரண்டுக்குரிய மொத்த புள்ளியாக 50 புள்ளிகளுக்கு வழங்கப்படும். அதே போல பகுதி ஒன்றுக்கு 50 புள்ளிகள் வழங்கப்படும். எனவே இந்த ரெண்டையும் சேர்த்து உங்களது வினாத்தாளுக்கு மொத்தம் 100 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும். சரி பிள்ளைகள், இதுல நாங்க முதலாவது பகுதியில வரக்கூடிய இந்த பல்தேர்வு வினாக்களை பார்ப்போம். இந்த பல்தேர்வு வினாக்கள் பல வகைப்பட்டவையாக காணப்படுகின்றன. நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதி ஒன்று வினாத்தாளில் இருக்கக்கூடிய அந்த பல்தேர்வு வினாக்களின் வகைகளை பார்ப்போமாக இருந்தால் முடிவற்ற கூட்டு வகையாக இருக்கலாம், எதிர்மறையான வகையாக இருக்கலாம், கூட்டுத்துளங்கள், மிகச்சிறந்த வினாவிடை, கலவிடை வகை, பொதுவிடை வகை, பிரதியீட்டு வகை, சோடி சொற்ற வகை, ஊற்றும் காரணமும் வகை, இவ்வாறாக அமையலாம். இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். இல்ல பாருங்க, முதலாவதாக வினா வகை. இங்கே நேரடியாக நீங்கள் பதிலை சொல்லக்கூடிய வகையிலான வினாவாக இருக்கும் இந்த பல்தேர்வு வினா. உதாரணமாக பாருங்கள், விவசாய காலநிலை அலகில காற்று வேகமானி நிறுவப்படும் உயரம். காற்று வேகமானி நிறுவப்படும் உயரம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். விவசாய வானிலை அலகில காற்று வேகமானி நாங்கள் பொதுவாக 2 மீட்டர்ல தான் நிறுவன நாங்கள். அந்த வகையில் நேரடியாக அந்த விடை வரக்கூடியதாக கேட்கப்படுகின்ற பல்தேர்வு வினா இந்த வகைக்குள் அடங்கும். அடுத்து பாருங்கள், முடிவற்ற கூற்று வகை. இங்கு வினாவானது ஒரு வாக்கியமாக முடிவு பெறாமல் நிக்க போகின்றது. அந்த தொக்கி நிக்கிற அந்த வாக்கியத்திற்கு மிகுதி பகுதியை முடிப்பதாக அதனுடைய விடை அமைய போகின்றது. அது அங்கு விடைகளில் தரப்பட்டிருக்கும். தரப்பட்ட விடைகளில் சரியானவற்றை தெரிவு செய்து நீங்கள் அந்த வாக்கியத்தை பூர்த்தியாக்குகின்ற வகையில் அமையக்கூடிய வினாக்களாக இருக்கும். உதாரணமாக பாருங்கள், 4 சில்லு டிராக்டரில் வட்டத்தட்டு கலப்பை இணைக்கப்படுவது எந்த இடத்துல என்பதை நீங்கள் அங்கு சரியாக இனங்கண்டு குறிப்பிட வேண்டி இருக்கும். அடுத்து பாருங்கள், எதிர்மறையான வினாக்கள். இது அந்த வினாவினுடைய அந்த அடிப்பகுதியிலிருந்து அல்லாதது அல்லது அமையாதது போன்ற சொற்பதங்களுடன் இந்த வினா நிறைவு பெறுவதாக இருக்கும். இந்த வகை வினாக்கள் வரும்போது பொதுவாக அந்த எதிர்மறையாக கேட்கப்படுகின்ற அந்த கூற்று பாத்திர்களாக இருந்தால் தடித்த எழுத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். பொதுவாக தடித்த எழுத்தில் அதை கொடுத்திருப்பார்கள். இப்ப வினாக்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிகின்ற வகையில் அது இருப்பதாக இருக்கும். அந்த வகையில் இந்த வினாவை பாருங்கள், வணிக திட்டமனின் பிரதான கூறுகளாக அமையாதது எனும் போது, வணிக திட்டத்தின் பிரதான கூறுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பட்சத்தில் அமையாததை நீங்கள் சரியாக இனங்கண்டு கொடுக்க வேண்டி இருக்கும். அடுத்து பாருங்கள், கூட்டுத்துளங்கள் வகை. கூட்டுத்துளங்கள் வகை எனும் போது இங்கு கேட்கப்படுகின்ற வினாவுக்கு ஏற்கனவே 4-5 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கும். அந்த கூற்றுக்களில் இருந்து சரியானவற்றை தெரிவு செய்து நீங்கள் விடையளிக்க வேண்டிய தேவை காணப்படும். உதாரணமாக பாருங்கள், நீர்மய ஊடக வளர்ப்பு தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களை அவதானிக்க. இங்கே ஏபிசி என்று
போன்ற கூற்று தந்திருக்கின்றார்கள். இந்த கூற்றுக்கள் தொடர்பாக கேட்கப்படுகின்ற கேள்வி பார்த்தீர்களாக இருந்தால் கீழே தான் தரப்பட்டிருக்கின்றது. இதுல உண்மையானது எது என்றதைத்தான் அங்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த கூற்றுக்களை வாசிப்பதற்கு முன்பதாக அந்த கூற்றுக்களுக்கு கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வியை நன்கு விளங்கிய பிற்பாடு கூற்றுக்களை வாசிக்கும் போதோ உங்களுக்கு விடையளித்தல் இலகுவாக இருக்கும். அந்த வகையில் இங்க பாருங்கள், மேற்குறித்த கூற்றுக்களில் உண்மையானது அல்லது உண்மையானவை, உண்மையானது அல்லது உண்மையானவை என்று அந்த கேள்வியை விளங்கிய பிற்பாடு நீங்கள் கூற்றுக்களை வாசிக்கும் போதோ ஒவ்வொரு கூற்றும் சரியா இருக்கின்றதா தவறா இருக்கின்றதா என நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல உண்மையானது என்று கேட்டிருக்கின்றார்கள். சில சந்தர்ப்பங்களில கேள்வி அதுல வேறுபட்டு இருக்கலாம், தவறானது என்று கேட்டிருக்கலாம், அல்லது குறித்த ஒரு செயற்பாட்டு புதியதாக இருக்கிறதை கேட்டிருக்கலாம். அந்த வகையில் நீங்கள் இந்த கேள்வியை விளங்கிய பிற்பாடு நீங்கள் கூற்றுக்களை வடிவாக வாசிக்கும் போதோ விடையளிப்பது உங்களுக்கு இலகுவாக அமையும். சரி பிள்ளைகள், நாங்கள் பொதுவாக உங்களுக்கு பல்வேறு வினாக்கள்ல வரக்கூடிய வினா வகைகளை பார்த்திருந்தோம். அடுத்து அமைப்பு கட்டுரை வினாக்கள் எவ்வாறாக அமைகின்றன என்பதை பார்ப்போம். அமைப்பு கட்டுரை வினாக்களில் பார்த்தீர்களாக இருந்தால் மாதிரி மூலம் கட்டமைக்கும் வகை. இந்த மாதிரி மூலம் கட்டமைக்கும் வகையில ஏதாவது ஒரு மாதிரியை தருவார்கள். அதுல பகுதிகள் குறிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அதற்குரிய பகுதிகள் ஏபிசிடியை நம்ம எழுத்துக்களால அடையாளப்படுத்தப்பட்டிருக்கலாம். இவ்வாறு அந்த மாதிரிகளை வைத்து கொண்டு கீழே தரப்படுகின்ற வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டி இருக்கும். இந்த உதாரணமாக காட்டப்பட்டிருக்கின்றது பாருங்கள், இவ்வாறாக ஒரு படம் தரப்பட்டு அதிலிருந்து நீங்கள் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டி இருக்கலாம். அடுத்து பாருங்கள், தகவல்களை வழங்கி உங்களை வினாக்களை வினாவுகின்ற கட்டமைக்கும் வினாக்கள். இதுல பார்த்தீர்களாக இருந்தால் இதுல தகவல் தரப்பட்டிருக்கின்றது, லெக்டோமீட்டர் வாசிப்பு தந்திருக்கின்றார்கள், கொழுப்பு சதவீதம் தந்திருக்கின்றார்கள். இந்த தகவல்களின் அடிப்படையில கீழே வினாவினாவப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அங்கு கொழுப்பு அல்லாத திண்ம பதார்த்தத்தின் சதவீதம் கேட்டிருக்கின்றார்கள். நீங்கள் மேலே தரப்பட்டுள்ள இந்த தகவல்களின் அடிப்படையில் அதை துணிய வேண்டி இருக்கும். எனவே இவ்வாறான வினா வகையை நாங்கள் வழங்கும் தகவல்கள் மூலம் கட்டமைக்கும் வினாக்கள் என பொதுவாக குறிப்பிடுவோம். அடுத்து செயல்முறை கட்டமைக்கும் வினாக்கள். அமைப்பு கட்டுரை வினாக்களில் பார்த்தீர்களாக இருந்தால் ஏதாவது ஒரு செயற்பாடு சேற்று ஒரு ஒழுங்கு முறையாக காணப்படுகின்ற அந்த செயற்பாட்டை ஒழுங்கு தரப்பட்டிருக்கும். இடையிடையே அந்த ஒழுங்குமுறை இலக்கங்களை அல்லது ஏபிசிடி போன்றவற்றினால குறிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கின்ற பட்சத்துல நீங்கள் அந்த சேற்று ஒரு தொடர்ச்சியான செயற்பாடாக இருக்கின்ற பட்சத்துல அதுல வரக்கூடியவற்றை நீங்கள் சரியாக இனம் கண்டு அது தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டி இருக்கு. இதுல உதாரணமாக காட்டப்பட்டிருக்கின்றது காரங்கள், செயற்கமுறை சின்னப்படுத்தல் படிமுறை. இந்த செயற்கமுறை சின்னப்படுத்தல் படிமுறை எனும் போது அது ஒரு ஒழுங்குமுறையான செயற்பாடு என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அந்த தொடராக உங்களுக்கு செயற்பாடு தெரியும் பட்சத்துல நீங்கள் அங்கு வினாவப்படுகின்ற வினாக்களுக்கு எளிதாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், நாங்கள் இதுவரை அமைப்பு கட்டுரை வினாக்கள்ல எவ்வாறான வினாக்கள் வருகின்றது என்பதை பார்த்திருந்தோம். அடுத்து நாங்கள் கட்டுரை வகை வினாக்களை பார்ப்போம். கட்டுரை வகை வினாக்கள்ல ரெண்டு விதமான வினாக்கள் வினாவப்படலாம். பாருங்கள், திறந்த துலங்கள் வகை, அடுத்தது மூடிய துலங்கள் வகை. திறந்த துலங்கள் வகை எனும் போதோ நீங்கள் பரந்த வீச்சில விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த பரந்த வீச்சில விடையளிக்கின்ற போதோ நீங்கள் இந்த உதாரணத்தை பாருங்கள், இலங்கையில் நெல் உற்பத்தியை அதிகரிக்க அரசினால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஏராளமான நடவடிக்கைகள் இருக்கும். அவற்றில் நீங்கள் பொருத்தமான நடவடிக்கைகளை நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள் எழுதி முடிக்க வேண்டிய தேவை இருக்கும். பரந்த வீச்சில விடை காணப்படும் போது வினாவுக்குரிய விடையை எழுதுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் மூடிய வகை வினாக்கள் அப்படி இல்லை, மூடிய துலங்கள் வகை வினாக்கள் அவ்வாறு காணப்படாது. இதுல குறிப்பிட்ட ஒரு ப்ராசஸ் அல்ல குறித்த செயற்பாட்டை அங்கு கேட்கின்ற போது அந்த செயற்பாடு அந்த குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள் தான் இருக்க போகின்றது. எனவே இவ்வாறு இவ்வகையான வினாக்களுக்கு உங்களுக்கு விடையளிப்பதற்கு அந்த நேரம் போதுமானதாக இருக்கும், விரைவாக எழுதி முடிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக பாருங்கள், நுண்முறை இனப்பெருக்க செயல்முறையை விவரிக்க. உங்களுக்கு நுண்முறை இனப்பெருக்கம் என்றால் என்ன என்று தெரியும், அதனுடைய படிமுறைகள் தெரியுமாக இருந்தால் நீங்கள் விரைவாக வினாவுக்கு விடையளிக்க கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், இதுவரை நாங்கள் வினாத்தாள் கட்டமைப்பு எவ்வாறு இருக்கின்றது, எவ்வகையான வினாக்கள் கல்தேர்வு வினாவில் காணப்படுகின்றன, அமைப்பு கட்டுரை வினாவில் காணப்படுகின்றது, மற்றும் கட்டுரை வினாக்களில் எவ்வாறான வினாக்கள் வினாவப்படுகின்றது என்பதை பற்றியெல்லாம் பார்த்திருந்தோம். அடுத்து நாங்கள்
சில பல்வேறு வினாக்களை பார்ப்போம். முதலாவது வினா பாருங்கள், வளிமண்டல வழியுடன் ஒப்பிடும் போது மண்வழி, பொதுவாக மண்வழி. உங்களுக்கு தெரியும் வளிமண்டல வழி மண்ணுக்குள்ளே இருக்கின்ற வழி மண்வழி எனப்படுகின்றது. அந்த இரண்டுக்கும் இடையில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. வளிமண்டல வழியில் தாவரங்கள் இருக்கின்றது, விலங்குகள் இருக்கின்றன. இந்த வகையில் தாவரங்கள் விலங்குகள் சுவாச செயல்முறையின் போது வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களின் ஒளித்தோப்பு செயல்முறைக்கு உள்ளெடுக்கப்படுகின்றது. அதனால் அந்த கார்பன் டை ஆக்சைடின் அளவு வளிமண்டல வழியில் ஒரு சீரானதாக காணப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே போல மண்வழியில் இருப்பது இல்லை. மண்வழியில பாத்தீங்கன்னா தாவரங்கள் இருக்க போன்றது, விலங்குகள் இருக்க போன்றது, மண்ணுக்குள் இருக்கக்கூடிய அங்கிகள், தாவரங்கள் விலங்குகள் நுண்ணங்கிகள் இருக்கின்றன. இவை சுவாசத்தின் காரணமாக கார்பன் டை ஆக்சைடை அதிக அளவு வெளிவிடுகின்றன. ஆனால் அங்கு அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுப்பதற்கான சந்தர்ப்பம் காணப்படவில்லை. எனவே அங்கு கார்பன் டை ஆக்சைடின் அளவு வளிமண்டல வழியை விட சற்று அதிகமானதாகத்தான் இருக்கும். அது மாத்திரமல்ல மண்வழியில ஈரழிப்பு அதிகமானதாக, அதாவது மண்வழியின் ஈரப்பதன் வளிமண்டலம் ஈரப்பதனை விட சற்று அதிகமானதாக இருக்க போன்றது. அந்த வகையில் மண்வழி வந்து வளிமண்டல வழியிலிருந்து வேறுபடுகின்றது. எனவே இங்கு கேட்கப்பட்டது வந்து மண்வழி எவ்வாறு இருக்க போகின்றது என்பது. எனவே மண்வழியில வந்து கார்பன் டை ஆக்சைடு அளவு கூடுவாகவும் சாரீரப்பதன் அதிகமாகவும் இருக்க போகின்றது. அதே நேரம் குறைந்த ஒக்சிசன் இருக்க போகின்றது. கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்கின்றபடியால் அங்கு ஒக்சிசன் அளவு குறைவாக இருக்க போகின்றது. சரிவில்லையில கார் வழி கட்டமைப்பு இருக்கின்ற பட்சத்துல பார்த்தீர்களாக இருந்தால் கூடுதலான கார்பன் டை ஆக்சைடு காணப்படுகின்றது, சாரீரப்பதம் காணப்படுகின்றது, குறைவான ஒக்சிசன் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த விடையை மிகவும் பொருத்தமானதாக தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். பயிரிடப்பட்ட நிலம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட மண் மாதிரியின் மொத்த கன அளவு விடியாகவும் வழி கன அளவு விஏயாகவும், உங்களுக்கு மொத்த கன அளவு தந்திருக்குது விடி, வழி கன அளவு தந்திருக்குது விஏ, நீர்கன அளவு தந்திருக்குது வி டபிள்யூ. சரிதானே? உங்களுக்கு தோற்றடர்த்தி தரப்பட்டிருக்கின்றது. தோற்றடர்த்தி ரோபி தரப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில மண்ணின் நுண்துளைத்தன்மையை கேட்டிருக்கின்றார்கள். மண்ணின் நுண்துளைத்தன்மைக்கு எவ்வாறு சமன்பாடு நீங்கள் போடுவீர்கள்? இது ஒரு மண் மாதிரியாக இருந்தால் இங்கு மண்ணில நீர் இருக்க போகின்றது, திண்ம பதார்த்தம் இருக்க போகின்றது, நீர் இருக்க போகின்றது, வழி இருக்க போகின்றது. இது மொத்த கன அளவாக இருக்கும். உங்களுக்கு நுண்துளைத்தன்மைக்குரிய சமன்பாடு மொத்த கன அளவின் மேல் நுண்துளைகளின் கன அளவு, மொத்த கன அளவின் மேல் நுண்துளை கன அளவு தர நூறு. உங்களுக்கு மொத்த கன அளவு தரப்பட்டிருக்கின்றது வி டி என்பது ஏற்கனவே இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து நுண்துளைகள் இந்த கன அளவு காண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நுண்துளைக்குள்ளதான் வழியும் இருக்க போகின்றது, நீரும் இருக்க போகின்றது. அப்ப நுண்துளை கன அளவு காணணும் என்ன செய்யணும்? வழியின் கன அளவை நீரின் கன அளவை கூட்டலாம். உங்களுக்கு இது ரெண்டையும் கூட்டினால் உங்களுக்கு நுண்துளை கன அளவு வரும் விஏ சக வி டபிள்யூ. இதை நாங்கள் நூறால பெருக்குவோமாக இருந்தால் உங்களுக்கு நுண்துளை வழியின் அளவை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். மண் நுண்துளைத்தன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், எனவே உங்களுக்கு இந்த விடை மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். வழியின் கன அளவை கூட்டுகின்றீர்கள், நீரின் கன அளவை கூட்டுகின்றீர்கள், கீழே மொத்த கன அளவை போடுகின்றீர்கள். இவ்வாறு போடும்போது உங்களுக்கு நுண்துளைத்தன்மை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், அடுத்த வினாவுக்கு செல்வோம். இது ஒரு கூட்டுத்துலங்கள் வினாவாக காணப்படுகின்றது. இங்க பாருங்கள், விவசாயத்துக்காக நிலப்பண்படுத்தலில் சில செயல்கள் பின்வருமாறு தரப்பட்டிருக்கின்றது. கூற்று ஏ தந்திருக்கின்றன, மூன்று கூற்று தரப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது துணை நிலை பண்படுத்தலின் செயல்கள். துணை நில பண்படுத்தல், உங்களுக்கு நிலப்பண்படுத்தல் பார்த்திருக்கின்றோம். நிலப்பண்படுத்தல்ல ஆரம்ப நிலப்பண்படுத்தல், துணை நில பண்படுத்தல், இடைநிலை பண்படுத்தல் என மூன்று வகையாக காணப்படுகின்றது. ஆரம்ப பண்படுத்தல்ல நாங்கள் என்ன செய்கின்றோம்? மண்ணை வெட்டி புரட்டி போடுகின்றோம். இதன் போது மண் பாலங்களாக இந்த புரட்டப்பட்டு போடப்பட போகின்றது. இவ்வாறு போடப்படுவதனால் அங்கு மண்ணில இருக்கக்கூடிய அந்த மேத்தரப்பில் இருக்கக்கூடிய களைகளின் வித்துக்கள் ஆழமாக புதைகின்றது. இதன் காரணமாக அவை முளைப்பதற்கு
சிரமப்படும் களைகளின் பெருக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் மண் புரட்டப்பட்டு மேலே போடப்படுவதன் காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த நோயாக்கி நுண்ணங்கிகள் வெயில் படுவதன் காரணமாக அழிவடையக்கூடியதுக்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த எழுமாறான கரட்டு தன்மை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இவ்வாறாக வெட்டி புரட்டி போடப்படுகின்றது முதற்பண்படுத்தலில் இடம்பெறுகின்றது. இவ்வாறு புரட்டப்பட்டு போட்ட அந்த மண்பாலங்களை தட்டி தூர்வையாக்குதல் மற்றும் விளம்புகள் அமைத்தல், அதை மட்டப்படுத்துறது, அதில் இருக்கக்கூடிய கற்கள் அடிக்கட்டைகள் போன்றவற்றை அகற்றுதல் மற்றும் விளம்பு அமைத்தல் போன்றவற்றை நாங்கள் துணை பண்படுத்தலுக்குள் அடக்கலாம். அடுத்து இடைநிலை பண்படுத்தல் எனும் போதோ பயிர் களத்தில் நாட்டிய பிற்பாடு, களத்துல பயிர் இருக்கின்ற பட்சத்திலேயே நாங்கள் அந்த நிலத்தில் பண்படுத்தலை மேற்கொள்வோமாக இருந்தால் அது இடைநிலை பண்படுத்தலாக இருக்கும். இதுல பசல் இலை மண்ணோட கலக்கிறதாக இருக்கலாம், தாவரங்களுக்கு மண்ணால் அணைக்கிறதாக இருக்கலாம். இவ்வாறாக செயற்பாடுகள் அதுக்குள்ள இடம்பெறுவதாக இருக்கும். எங்களுக்கு இங்கு வினாமப்பட்டது வந்து துணைநில பண்படுத்தலுக்குரியது. அப்ப நாங்கள் இனி கூற்றுக்களை பார்ப்போம். மண்ணை தோண்டுதலும் புரட்டுதலும் இது எங்க வரப்போகுது என்றால் முதல் நிலை பண்படுத்தலுக்குள் வரப்போகின்றது. எனவே இந்த விடையை நாங்கள் தவிர்க்க முடியும். அடுத்து மேற்பிறப்பை மட்டமாக்குதலும் அழுத்தமாக்குதலும் இது சரியானதாக இருக்கும். அடுத்து கற்களையும் பிற பொருட்களையும் அகற்றுதல் இதுவும் சரியானதாக இருக்கும். எனவே பிசி மாத்திரம் என்கின்ற விடையை நாங்கள் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளை, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இந்த வினாவில் மாணவன் ஒருவன் குறித்த தாவரம் ஒன்றின் பூவுக்குரிய உயிரியலை பரிசோதித்த பின் அவதானங்களை மேற்கொண்டான். இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது பாருங்கள், இந்த அவதானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கொடுக்கப்பட்ட அவதானங்களின் அடிப்படையில் நீங்கள் விடைக்கு அணுக வேண்டி இருக்கும். இங்க பாருங்கள், அவதானங்களே சிறிய வெள்ளை நிறமுள்ள ஈரிலிங்கத்துக்குரிய பூக்கள். இந்த சிறிய வெள்ளை நிறமுள்ள ஈரிலிங்க பூக்களாக இருக்கின்ற பட்சத்துல இவை தன்மகரந்த சேர்க்கைக்கான இசைவாக்கமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், மகரந்த சேர்க்கை இரண்டு வகைப்பட்டது இருக்கின்றது. ஒன்று தன்மகரந்த சேர்க்கை, மற்றது அயன் மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கையின் போது ஒரு பூவில இருக்கக்கூடிய மகரந்த மணி அதே பூவில அதனுடைய குறியை அடைகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் தன்மகரந்த சேர்க்கை என குறிப்பிடுகின்றோம். அயன் மகரந்த சேர்க்கை எனும் போது ஒரு பூவில இருக்கக்கூடிய மகரந்த மணி வேறொரு பூவிண்ட குறியில, வேறொரு தாவரத்தின் பூவிண்ட குறியில விழுகின்ற போது அது அயன் மகரந்த சேர்க்கை என குறிப்பிடுகின்றோம். இந்த அயன் மகரந்த சேர்க்கை நடைபெறி வருவதற்கு பூக்கள் பல்வேறு இசைவாக்கங்களை கொண்டிருக்கும். உதாரணமாக நிறமுள்ள அல்லிகளை கொண்டிருக்கும். இவ்வாறு நிறமுள்ள அல்லிகளை கொண்டிருப்பதன் காரணமாக பூச்சிகளை கவரப்படுவதன் காரணமாக அதனால மகரந்த சேர்க்கை இடம்பெறுவதாக இருக்கும். அல்லது லேசான மகரந்த மணிகளை கொண்டிருக்கும், சுழல்கின்ற மகரந்த கூடுகளை கொண்டிருக்கும். இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் அந்த மகரந்த மணி காற்றுடன் அள்ளப்பட்டு சென்று இன்னொரு பூவின்ற குறியை அடைவதாக இருக்கும். அல்லது அமுதங்கள் வாசனை திரவியங்களை கொண்டிருப்பதன் காரணமாக பூச்சிகளால மகரந்த சேர்க்கை இடம்பெறுவதாக இருக்கும். இது அயன் மகரந்த சேர்க்கைக்குரிய இசைவாக்கங்களாக இருக்கும். அந்த வகையில் இங்கு பூ வந்து வெள்ளை நிற பூவாக இருக்கின்ற பட்சத்துல எங்களுக்கு இந்த பூ தன்மகரந்த சேர்க்கைக்குரிய இசைவாக்கத்தை காட்டுவதாக இருக்கும். எனினும் நாங்கள் அடுத்த கூட்டுக்களையும் அவதானிக்க வேண்டும். அவதானத்தை பாருங்கள், வாசனையோ அமுதமோ இல்லை என்ற பூச்சிகளால மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் சரியான குறைவாக இருக்க போன்றது. மகரந்தங்கள் பாரமானவை, குறை சிறியதாக இருக்கின்றது. மரணங்கள் பாரமானவை என்ற காற்றால் எடுத்துச் செல்லப்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. எனவே அந்த பூவிலேயே மருந்த சேர்க்கை இடம்பெறுவதற்கு சந்தர்ப்பம் தான் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இந்த தாவரம் தன் மருந்த சேர்க்கை நடைபெறுகின்ற தாவரம் என்பதை நாங்கள் குறிப்பிட முடியும். எனவே இவ்வாறாக நீங்கள் ஒரு கூற்றோடு நின்று விடையை தெரிவு செய்யாமல் எல்லா அவதானங்களையும் நன்கு வாசித்த பிற்பாடு முடிவுக்கு வருதல் அவசியமாக இருக்கும். சரி பிள்ளை, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இங்கு விலை நிலையானதாக இருக்கின்ற பட்சத்துல கேள்வி வலையை இடப்புறமாக நகர்வது பற்றி கேட்டிருக்கின்றார்கள். நாங்கள் முதல்ல கேள்வி வலையை பற்றி பார்ப்போம். அதுல கேள்வி கூட பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். மேல பையத்துல பயஸ் கீழே தொகை குறிப்போம். கேள்வி கோடு இவ்வாறு இருக்க போகின்றது. இந்த கேள்வி கோடு இடப்புறமாக நகர்வது பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இடப்புறமாக நகர்கின்றது, அதாவது இங்கால இடப்புறமாக நோக்கி நகர்கின்றது. இவ்வாறு இடப்புறமாக நகர்வதற்கான சந்தர்ப்பத்தை பார்ப்போமாக இருந்தால் இங்கு விலை மாறவில்லை, விலை குறித்த விலையில தான் இருக்க போகின்றது. விலை மாறாத பட்சத்துல நீங்கள் இந்த தொகையை பாருங்கள்,
இந்த ஆரம்பத்தில் இருந்த தொகை, கல்வி கோடியில் இருந்திருக்குது, ஆரம்பத்தில் இருந்த தொகை Q1 ஆக இருந்திருக்கின்றது. இப்ப இடப்புறமாக நகர்ந்த பிற்பாடு தொகை பாத்தீர்களாக இருந்தால் Q2 இருக்கின்றது. கல்வி கோடு இடப்புறமாக நகர்ந்த பிற்பாடு பாத்தீர்களாக இருந்தால் இந்த தொகை குறைந்திருக்கின்றது, Q2 வந்திருக்கின்றது. விலை மாற இல்லை, விலை மாறாத அதே பட்சத்துல Q1 என்ற எண்ணிக்கையில கொள்வனவு செய்து கொண்டிருந்த நுகர்வோர் இப்ப Q2 என்ற எண்ணிக்கையில கொள்வனவு செய்கின்றார்கள். இதன் கருத்து என்னன்னா, அந்த தொகை வந்து நல்லா குறைந்திருக்கு, விலை குறைய இல்லை, விலை மாற இல்லை, விலை அதிகரிக்க இல்லை, ஆனால் தொகை மாத்திரம் குறைந்திருக்கின்றது. தொகை குறைவடைவதாக இருந்தால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது கூற்றிய பாருங்கள், திரதியீட்டு பண்டத்தின் விலை குறைவடைகின்றது. திரதியீட்டு பண்டம் என்றால் என்ன? ஒரே தேவைக்காக பாவிக்கக்கூடிய இரண்டு பொருட்கள். உதாரணமாக பாருங்கள், தேயிலையும் கோப்பியும் எடுக்கின்றோம். தேயிலை விலை குறைவடைகின்ற போது கோப்பியின் வாங்குகின்ற அளவு குறைவடையும். ஏனென்றால் தேயிலை விலை குறைந்துட்டது, கோப்பியில நுகர்வுல ஈடுபட்டிருந்தா கொஞ்ச பேர் இங்கால தேயிலைக்கு மாறப்போகின. மாறுவதன் காரணமாக தேயிலையின் நுகர்வு அதிகரிக்க போகின்றது, கோப்பின் நுகர்வு குறைவடைய போகின்றது. ஆனால் எந்த விலை மாறினது? தேயிலை தான் விலை குறைஞ்சது, கோப்பின் விலை மாறவில்லை, ஆனால் கோப்பி நுகர்வது குறைஞ்சிருக்கின்றது. எனவே பிரதியீட்டு பண்டங்களின் விலை குறைவடைகின்ற போது பொருட்கொள்வனவு குறைவடைவதாக இருக்கும். எனவே இந்த விடை எங்களுக்கு சரியானதாக இருக்கலாம். எனினும் நாங்கள் அடுத்த விடைகளையும் பார்ப்போம். நுகர்வோரின் வருமானம் அதிகரிக்கின்றது. நுகர்வோரின் வருமானம் அதிகரிக்கின்றது, பொருளின் விலை மாறாத பட்சத்தில் நுகர்வோரின் வருமானம் கூடுகின்ற போது கூடிய பொருட்களை கொள்வனவு செய்ய விரும்புவார்கள். விலை பொருளின் விலை மாறையில் பாத்தீங்கன்னா இந்த Q1 விட ஒரு கூடின தொகையை கொள்வனவு செய்வதில் நாட்டம் காட்டுவார்கள். அந்த வகையில் எங்களை போகும் வலப்பக்கமாக விலை இடம்பெற போகின்றது. எனவே அந்த விலை தவறானதாக இருக்கும். அடுத்து நிரப்பு பண்டங்களின் விலை குறைவடைகின்றது. நிரப்பு பண்டங்களின் விலை குறைவடைகின்ற பட்சத்தில் நிரப்பு பண்டங்கள் என்பது உங்களுக்கு தெரியும், ஒன்றோட ஒன்று இணைத்து பாவிக்கக்கூடிய பண்டங்கள். நிரப்பு பண்டங்களின் விலை குறைவடைகின்ற போது பொருட்களை கூட கொள்வனவு செய்ய போகின்றார்கள். உதாரணமாக பாருங்கள், டயர் டியூப் நிரப்பு பண்டங்களாக கொள்வோம். டயருடன் இணைத்து டியூப்பை பாவிக்க முடியுமாக இருக்கின்றது. அந்த வகையில் டயரோட விலை குறைந்தால் டயர் கூட கொள்வனவு செய்வார்கள், எனவே டியூப்பையும் கூட கொள்வனவு செய்வார்கள். எனவே நிரப்பு பண்டங்களின் விலை குறைவடைகின்ற போது கொள்வனவு அதிகரிப்பதாக இருக்கும், அதாவது விலை வலம் நோக்கி நகர்வதாக இருக்கும். எனவே அந்த விலையையும் நாங்கள் தவிர்க்கலாம். அடுத்து நுகர்வோரின் விருப்பு அதிகரித்த, நுகர்வோரின் விருப்பு அதிகரிக்கின்றதாக இருந்தால் கொள்வனவு அதிகரிக்க போகின்றது. கொள்வனவு அதிகரிக்கின்ற பட்சத்தில் விலை மாறாத சந்தர்ப்பத்தில் கொள்வனவு அதிகரிக்கின்றதாக இருந்தால் இந்த வலை வலம் நோக்கி இடம்பெற போகின்றது. எனவே அதை நாங்கள் தவிர்க்கலாம். அடுத்து பாருங்கள், எதிர்காலத்தில் பண்ணத்தின் விலை அதிகரிக்கலாம் என்று தீர்மானிக்கலாம். எதிர்காலத்தில் அதிகரிக்குமாக இருந்தால், விலை கூடவாக இருக்குமாக இருந்தால் தற்போது கொள்வனவு அதிகரிக்க போகின்றது. கொள்வனவு அதிகரிக்கின்றதாக இருந்தால் இந்த வலை வலம் நோக்கி நகர்ந்திருக்க வேண்டும். எங்களுக்கு வலம் நோக்கி நகரே இல்லை, இடப்பக்கமாக நகர்ந்திருக்கின்றது என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விடையை நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே தரப்பட்டுள்ள மற்ற ஏனைய விடைகள், முதலாவது தவிர ஏனைய விடைகள் எல்லாம் அனையும் அந்த வலம் நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பங்களை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இதுல கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த விலை வந்து மாறவில்லை, அதை கவனிக்க வேண்டும். விலை மாறாத பட்சத்துல பொருள் வாங்குகின்ற அளவு குறைவடைகின்றது, அந்த சந்தர்ப்பத்தில் தான் இடம் நோக்கி நகரப் போகின்றது. எனவே பிரதியீட்டு பண்டங்களின் விலை குறைவடைதல் என்பது மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். இங்கு குட்டியான தாவரங்களின் உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் ஓமோன் கேட்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தாவர ஓமோன்கள் 5 வகையான ஓமோன்கள் காணப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றினுடைய தொழிற்பாடுகள் நன்கு தெரிந்திருத்தல் அவசியமாக இருக்கும். இல்ல பாத்திகளாக இருந்தால், உயரத்தை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் தாவரங்கள்ல, இல்ல பாருங்க தாவர இலைகள்ல, இந்த ரெண்டு இலைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த பிரதேசம் கனவுடை, இந்த கனவுடையை நீட்சியை அதிகரிப்பதன் மூலம் நாங்கள் தாவரத்தை உயரமாக கொண்டு வர முடியும். இதில் இருக்கின்ற கனவுடையின் அளவை விட இந்த
அளவை நாங்கள் அதிகரிப்பதன் மூலம் சாதரத்தை உயரமானதாக கொண்டு வர முடியும். அதற்காக நாங்கள் ஜிபரலின் ஓமோனை பயன்படுத்தலாம். அந்த வகையில் ஜிபரலினை பயன்படுத்துவதால் கணவுடைய நீட்சி அதிகரிப்பதன் காரணமாக தாவரம் உயரமாகும். அது மாத்திரமில்லை, ஜிபரலின் நாங்கள் இலைகளை பெரிதாக்குவதற்கு கோவா போன்ற தாவரங்களில் இலை தாவரங்களில் நாங்கள் இலைகள் பெரிதாக அகலமாக வர வேண்டுமாக இருந்தால் ஜிபரலினை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். சரிதான், எனவே இந்த விடையை நாங்கள் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அந்த மற்ற ஓமோன்கள் சைட்டோகைனின், ஆக்ஸின், அக்சிசிக் அமிலம், மெதிலின், ஒவ்வொரு வகையான ஓமோன்கள்னது தொழிற்பாடுகளை நன்கு தெரிந்திருத்தல் அவசியமாக இருக்கும். சரி பிள்ளை, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இந்த வினாவில் வித்தின்டைய ஈரலிப்புடனான அந்த நிறை தரப்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு சில மணி நேர இடைவெளிகளில் எடுக்கப்பட்ட கனலில் உலர்த்தி எடுக்கப்பட்ட அந்த நிறை தரப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் வித்தின்டே ஈரழிப்பு சதவீதத்தை துணிய சொல்லி இருக்கின்றார்கள். இந்த வகையில் நாங்கள் வித்தின்டே ஈரழிப்பு சதவீதத்தை துணிவதாக இருந்தால் நாங்கள் செய்கின்ற அந்த பரிசோதனை வித்து மாதிரியின் ஆரம்ப நிறையை பெற்றுக்கொள்வோம். அவ்வாறு பெற்றுக்கொண்ட அந்த வித்து மாதிரியை கனல் அடுப்பில் 105 பகாசியில வைத்து உலர்த்த போகின்றோம். அந்த வித்து மாதிரியை குறிப்பிட்ட நேர இடைவெளியில் எடுத்து நாங்கள் நிறைய அளந்து கொண்டிருப்போம். இவ்வாறு அளந்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் மாறாத நிறை பெறப்படுகின்றது என்றால் அங்கு இருக்கக்கூடிய நீர் முற்றாக வெளியேறிவிட்டது என்பது கருத்தாகும். எனவே அவ்வாறு மாறாத நிறை பெறப்படுகின்ற வரையில் நாங்கள் கனல் அடுப்பில் வைத்து உலர்த்துவோம். அந்த வகையில் இந்த வினாவை பாருங்கள். 40 கிராம் நிறை கொண்ட வித்து மாதிரி என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பொறணையில் வைக்கப்பட்டு 3, 4, 6, 8 மணித்தியால இடைவெளிகளில் அந்த நிறையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு மாறா நிறை பெறப்படுகின்றது பாருங்கள். முதல் 30 கிராமாக இருந்தது, பிறகு 28 கிராம் 28 கிராம் 28 கிராமாக அந்த மாறா நிறை பெறப்படுகின்றது. அதாவது 3 சந்தர்ப்பத்திலும், அதாவது 4 மணி நேரத்தில் எடுக்கின்றதும் 28 கிராமாக இருக்கின்றது, 6 மணி நேரம் எடுக்கின்றதும் 28 கிராம் இருக்கின்றது, 8 மணி நேரத்தில் எடுக்கிறதும் 28 கிராமாக இருக்கின்றது. எனவே இங்கு மாறா நிறை பெறப்படுகின்ற சந்தர்ப்பம் 28 கிராம் ஆகும். எனவே நாங்கள் இதற்குரிய சமன்பாடு பாருங்கள். வித்து மாதிரியின் ஈரழிப்பு சதவீதம் காண்பதற்கு நாங்கள் மாதிரியின் ஆரம்ப நிறை, அதன் மேல் நாங்கள் நீரில் அப்ப விளவு என்பதை குறிப்பிடுவோம். தர 100. இங்கு நீரிழப்பை நாங்கள் துணிவதாக இருந்தால் வித்து மாதிரியின் ஆரம்ப நிறையிலிருந்து இறுதி நிறைய கழித்தோமாக இருந்தால் எங்களுக்கு நீரிழப்பு கிடைக்கும். இல்ல பாருங்க, ஆரம்ப நிறை வந்து 40 கிராம், இறுதி நிறை வந்து 28 கிராம், அதன்கு 40 தர 100. 40ல் இருந்து 28 கழித்தீங்களா 12 40 தர 100. வித்து மாதிரியின் ஈரழிப்பு சதவீதம் 30% இருக்கும். இவ்வாறாக நீங்கள் இதை அணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இங்கு நாங்கள் ஆரம்ப நிறை எடுத்த நாங்கள் இறுதி நிறை அந்த மாறா நிறை பெறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இறுதி நிறை பெறப்பட்டிருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் ஆரம்ப நிறையிலிருந்து இறுதி நிறையை கழித்து பிற்பாடு நீங்கள் அதன் கீழ் ஆரம்ப நிறை எடுத்து தர 100 போடுகின்ற போது உங்களுக்கு 30 என்பது விடையாக வரும். எனவே இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய விடை மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும். சரி பிள்ளைகள், நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இந்த வினாவில் பாருங்கள், 10 சென்டிமீட்டர் கன அளவுடைய மண்ணோகர் மூலம் எடுத்திருக்கின்றார்கள். மண் மாதிரியை பெற்றுக் கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற அந்த உபகரணம் மண்ணோகர் என குறிப்பிடுவோம். அதுல 10 சென்டிமீட்டர் கன அளவுடைய மண் மாதிரி பெறப்பட்டிருக்கின்றது. அதை போரணையில் உலர்த்தி இருக்கின்றார்கள். போரணையில் உழைத்துகின்ற போது அங்கு நீரிழப்பு இடம்பெறுகின்றது. எனவே உலர்த்திய மண்ணிட நிறை தரப்பட்டிருக்கின்றது 14 கிராம். உலர் மண்ணின் நிறை 14 கிராம் என்று தரப்பட்டிருக்கின்றது. உங்களை இங்கு கேட்கப்பட்டது வந்து தோற்ற அடர்த்தி. உங்களுக்கு தோற்ற அடர்த்திக்குரிய சமன்பாடு தெரியும். தோற்ற அடர்த்திக்குரிய சமன்பாடு தெரியும். திணிவின்கள், உலர் திணிவின்கள், உலர்மண் திணிவு கீழே மொத்த கன அளவு போட வேணும். இங்கு உலர்மண்ணின் திணிவு தரப்பட்டிருக்கின்றது 14 கிராம். மொத்த கன அளவு தரப்பட்டிருக்கின்றது 10 சென்டிமீட்டர் கனம். எனவே இதை நீங்க பிரிச்சீங்களாக இருந்தால் உங்களுக்கு 1.4 கிராம் சென்டிமீட்டர் -3 என்பது பெறப்படும். இது உங்களுடைய
தோற்றடத்தியாக இருக்கும். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், தோற்றடத்தியாக இருந்தால் இந்த சமன்பாட்டை போடுவோம், அதாவது உலர்மண்ட துணிவுங்களை மொத்த கன அளவை போடுவோம். இதே உண்மை அடர்த்தியாக இருந்தால் நாங்கள் மொத்த கன அளவு போட மாட்டோம். இந்த சமன்பாட்டில் மொத்த கன அளவுக்கு பதிலாக மண் திண்மத்தின் துணிவு மாத்திரம்தான் நாங்கள் போடுவோம். அவ்வாறு போடப்படுகின்ற பட்சத்தில் பெறப்படுவது உண்மை அடர்த்தியாக இருக்கும். எனவே இங்கு இரண்டாவது விடை மிக பொருத்தமானதாக இருக்கும். 1.4 கிராம் சென்டிமீட்டர் -3 என்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இங்கு உபகரணம் ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. தரப்பட்டிருக்கின்ற உபகரணத்தினால அளவிடப்படுவது கேட்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு இது உபகரணம் தெரிந்திருக்கும். மண்ணுடைய ஈரலிப்பை அளப்பதற்கு பாவிக்கப்படுகின்ற ஒரு உபகரணம். நாங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய நீரின் அளவை அளந்தறிவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நுட்பங்கள். நாங்கள் ஏற்கனவே ஒரு வினாவில வித்தின் ஈரலிப்பு சதம் வீதம் துணிந்தது போல மண்ணிலும் மண்ணுடைய ஆரம்ப திணிவை பெற்று அதை போரணையில் உலர்த்திய பிற்பாடு அதனுடைய திணிவு அதில் ஏற்பட்ட நீரிழப்பை அளந்து அதை நாங்கள் உலர்மண் திணிவு சார்பாக சதவீதமாக சொல்லலாம். அவ்வாறு சொல்வது நிறையறை முறையாக இருக்கும். அடுத்த முறை இதுல படத்துல காட்டப்பட்டிருக்கின்றது போல வெளிக்கல இழுவிசை மானி முறை, இது டென்சியோமீட்டரை நான் குறிப்பிடுவோம். வெளிக்கல இழுவிசை மானி முறை, இதை நாங்கள் இந்த உபகரணத்தை நிமித்தி நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் மண்ணுக்குள் புதைத்து வைக்கின்ற போது இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போரஸ் கப் இருக்கின்றது. இந்த பகுதி கூடாக அங்கு மண்ணுடன் தொருகையில் இருக்கும். அது ஊடாக நாங்கள் அதில் இருக்கக்கூடிய ஈரலிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது எவ்வாறு தொழிற்படுகின்றதாக இருந்தால், இது நீங்க இந்த பகுதியை நீங்கள் முற்றாக நீரால் நிரப்பி வைத்திருப்பீர்கள். இதுல மண்ணில ஈரம் காணப்படவில்லையாக இருந்தால் இதுல இருக்கக்கூடிய நீர் இதுல இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த போரஸ் கப்ல இருக்கிற அந்த நுண்துளையின் ஊடாக நீர் வெளிச்செல்ல போகின்றது. இவ்வாறு நீர் வெளியேறுவதன் காரணமாக இங்கு நீரில நீர்நிழல் கீழ் நோக்கி அசைய போகின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு வெற்றிடம் நிரப்போகின்றது. இவ்வாறு வருகின்ற அந்த வெற்றிடத்தை இங்கு இந்த மணி வாசிக்கின்றதாக இருக்கும். இதுல காட்டப்பட்டிருக்கின்ற அந்த காட்டி அந்த எவ்வளவு அங்கமைப்படுகின்றது என்பதை குறித்து காட்டுவதாக இருக்கும். அந்த வகையில் இதுல இருக்கின்ற அந்த ஈரலிப்பை நாங்கள் அளவிடக்கூடியதாக இருக்கும். அதாவது மண் முற்றாக நிரம்பிய நிலையில இருக்குமாக இருந்தால் இந்த குழாய் பகுதியிலிருந்து நீர் வெளியே போகாது. எனவே இந்த மானின் வாசிப்பு பூஜ்ஜியத்தில்தான் இருக்க போகின்றது. இது இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரலிப்பு சதவீதத்தை துணியக்கூடியதாக இருக்கும். இது தவிர நாங்கள் ஜிப்சங்குட்டி முறையையும் பாவிக்கலாம். ஜிப்சங்குட்டி முறையில என்ன செய்கின்றோமாக இருந்தால், மண்ணின வெவ்வேறு ஆழத்துல வந்து நாங்கள் ஜிப்சங்குட்டிகளை வைத்திருப்போம். இந்த ஜிப்சங்குட்டிகளோடு தொடர்புவிட்டதாக இணைப்புகள் மூலம் நாங்கள் மின் கடத்தாரமானி ஒன்றில் அதை இணைத்து வைத்திருப்போம். இதில் ஏற்படுகின்ற அந்த மின் கடத்தாரமானியில் ஏற்படுகின்ற அந்த வாசிப்பு மாற்றத்துக்கு அமைய மண்ணில் எவ்வளவு ஈரலிப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் துணியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இதில் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த உபகரணம் வெளிக்கல இழுவிசைமானியாக இருக்கும். இது மண்ணில் உள்ள நீரின் அளவை துணிவதற்கு பயன்படுத்தப்படுகின்றதாக இருக்கும். சரி பிள்ளைகள், அடுத்து ஒரு கூட்டு விடை வினா தரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், நிலப்பண்படுத்தலுடன் தொடர்புடைய செயற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கு செயற்பாடுகள் சில தரப்பட்டிருக்கின்றது. வினாவை பாருங்கள், துணை பண்படுத்தலின் செயற்பாடுகளாக இருக்கக்கூடியதை கேட்டிருக்கின்றார்கள். இல்லை, இதே போல ஒரு வினா ஒன்று நாங்கள் இதில் முன்னுக்கு பார்த்திருந்தோம். இங்கு கேட்கப்படுவது வந்து துணைநில பண்படுத்தலின் செயற்பாடாக இருக்கின்றது. அந்த வகையில் மண்ணை புரட்டுதல் வராத முதற் பண்படுத்தலுக்குரிய செயற்பாடாக இருக்கும். பெரிய மண் கட்டிகளை தூர்வையாக்கல் துணை பண்படுத்தலுக்குரியதாக இருக்கும். அடிக்கட்டிகளை அகற்றுதல் துணை பண்படுத்தலுக்குரியதாக இருக்கும். மண்ணை மட்டப்படுத்தல் துணை பண்படுத்தலுக்குரியதாக இருக்கும். உடை பண்படுத்தல் என்பது பயிர் களத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பயிர் இருக்கின்ற போதே நாங்கள் செய்கின்ற ஒரு பண்படுத்தலாக இருக்கும். அது துணை பண்படுத்தல வேறாவது புரிதல் வகையாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இங்கு பிசிடி என்பது மிகவும் பொருத்தமானதாக அமைய போகின்றது. அடுத்த வினாவுக்கு சொல்வோம். இங்கு பிரைலர் கோழியின் உணவு பங்கீடு பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற சில கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த கூற்றுக்களின் அடிப்படையில் உண்மையானது அல்லது உண்மையானவை வினாவப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் ஒவ்வொரு கூற்றுக்களாக நோக்குவோம். ஆரம்பத்தின் கலவையில் புரத சதவீதம் இறுதித்தின் கலவையின் புரத சதவீதத்தை விட குறைவாகும். இங்கு ஆரம்ப
ரத்தத்தின் கலவையில புரதத்தின் அளவு கூடவாகவும் இருதயத்தின் கலவையில புரதத்தின் அளவு குறைவாகவும் இருக்கும். எனவே நாங்கள் அந்த விடையை தவறானதாக கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், இருதயத்தின் கலவையின் பரிமட்டான அனுசப சக்தி ஆரம்பத்தின் கலவையை விட குறைவாகும். பிரெய்லர்ல எங்களுக்கு ஆரம்ப காலத்துல வளர்றதுக்கு வளர்ச்சிக்கு தேவையான புரதத்தை நாங்கள் அதிகம் வழங்க வேண்டி இருக்கும். பிற்பாடு அதனுடைய இறைச்சியின் அளவை அதிகரிப்பதற்காக நாங்கள் சக்தியை அதிகம் வழங்குவதாக இருக்கும். கொழுப்பு அதிக அளவில் வழங்குவதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்தை விட இறுதி கால பகுதியில அந்த அனுசபத்தின் அளவை அதிகமாக வழங்குவதாக இருக்கும். ஆரம்பத்தின் கலவையை விட குறைவென குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த விடையை நாங்கள் தவறாக கொள்ளலாம். அடுத்து ஆரம்பத்தின் கலவையின் கொழுப்பு சதவீதத்தின் 2 மடங்களவான கொழுப்பு சதவீதம் இறுதியின் கலவையில் உள்ளது. இதை நாங்கள் சரியானதாக கொள்ளலாம். ஏனென்றால் இறுதியின் கலவையில அதனுடைய இறைச்சியை அளவை அதிகரிப்பதற்காக நாங்கள் அதிக அளவு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த கொழுப்பை அதிக அளவில் சேர்ப்போம். அந்த வகையில் சி மட்டும் என்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். இங்கே நிரல் 1ல் சில விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன, நிரல் 2ல் சில தரப்பட்டிருக்கின்றன. நிரல் 1க்கு ஒத்த நிரல் 2ல் அதற்குரிய சோழியை நாங்கள் தேடி அதற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய வேண்டி இருக்கின்றது. இல்ல பாருங்கள், கண்மகரந்த சேர்க்கை, அயன் மகரந்த சேர்க்கை, தன்மலட்டு தன்மை, தற்பொருத்தமின்மை, கன்னிக்கனிய மாதலை என நிரல் 1ல் இருக்கின்றது. நிரல் 2ல் இருக்கக்கூடியது வந்து அதற்குரிய விளக்கங்களாகவோ அல்லது அது தொடர்பானவையாகவோ இருக்கின்றது. அந்த வகையில் பாருங்கள், தன்மருந்த சேர்க்கைக்கு இசைவாக்கமாக நாங்கள் ஈரிலிங்க பூக்களை குறிப்பிடலாம். அந்த வகையில் ஈரிலிங்க பூக்கள் உருவாதல் என்பது இங்கு காணப்படுகின்றது, அது இதற்குரியதாக இருக்கும். அடுத்து அயன் மகரந்த சேர்க்கை, அயன் மகரந்த சேர்க்கை என்பது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஒரு பூவினுடைய மகரந்தமணி வேறொரு பூவில அதனுடைய குறியை அடைகின்றதாக இருக்கின்றது. அதுக்கான இசைவாக்கங்களினும் போதோ நாங்கள் ஏற்கனவே சில இசைவாக்கங்களை பார்த்திருந்தோம். லேசான மகரந்த மணியாக இருத்தல், நிறமுள்ள அல்லிகளை கொண்டிருத்தல், மற்றது வாசனை அமுதம் போன்றவற்றை கொண்டிருத்தல். அது மட்டுமல்லாமல் ஓரிலிங்க பூக்கள் கூட அயன் மகரந்த சேர்க்கைக்கான இசைவாக்கமாக இருக்கும். அந்த வகையில் அயன் மகரந்த சேர்க்கைக்கு ஓரிலிங்க பூக்கள் உருவாதலை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து தன்மலட்டு தன்மை என்பது மகரந்தங்கள் முளைக்காமல் இருத்தல், அதாவது பூவின் குறியில மரந்தமணி விழுந்தாலும் அங்கு முளைக்காமல் இருக்குமாக இருந்தால் அது தன்மலட்டு தன்மையாக இருக்கும். அடுத்து தற்பொருத்தமின்மை என்பது நீங்கள் பாருங்கள், குறிவாறாக இருக்கின்றது. மரந்தமணி இதுல விழுந்திருந்தால் கூட அதை முளைத்து கொண்டு சென்று அங்கு சூழலுடன் சேர்ந்து கருக்கடலில் ஈடுபட வேண்டி இருக்கும். மகரந்தமணி இதுல விழுந்த மகரந்தமணி முளைத்து கொண்டு சென்றாலும் இங்கு கருக்கட்டல் இடம்பெறாமல் இருக்கும். அவ்வாறு கருக்கட்டல் இடம்பெறாமல் இருப்பது வந்து தற்பொருத்தமின்மையென குறிப்பிடுவோம். எனவே மகரந்தங்கள் முளைக்கின்ற போதும் அந்த மகரந்த குழாய் வந்து முழுசா வளர்ச்சி அடையாது. அவ்வாறு வளர்ச்சி அடையாததன் காரணமாக அங்கு கருக்கட்டல் இடம்பெறாமல் இருக்கும். இது வந்து தற்பொருத்தமின்மையாக இருக்கும். அடுத்து கன்னிக்கனிய மாதல் உங்களுக்கு தெரியும், கருக்கட்டாமலே பழங்கள் உருவாகின்ற செயல்முறை. கன்னிக்கனிய மாதல் கருக்கட்டல் நடைபெறாது, பழங்கள் உருவாதல். எனவே இவ்வாறாக நீங்கள் ஒன்றோடன்று தொடர்புபடுத்தி பார்த்த பிற்பாடு விடையை நீங்கள் அணுக முடியும். இங்கு ஏ வந்து டியுடன் தொடர்படுவதாக இருக்கின்றது, ஏ டி தொடர்படுவதாக இருக்கின்ற விடையை பார்த்தீர்கள் என்றால் 2 விடையில தான் முதலாவது ஏன் டீன் தொடர்படுவதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் மீதி 3 விடையையும் தவித்து விடலாம். அடுத்தது பாருங்கள், பி அயன் மகரந்த சேர்க்கை. அயன் மகரந்த சேர்க்கைக்கு நாங்கள் ஓரிலிங்க பூக்கள் உருவாதல் என்பதை பார்த்திருந்தோம். எனவே பிக்கு எஸ் வர வேண்டும். எனவே இந்த விடை மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இதில் மற்றது ஒன்றோடொன்று பொருந்துவதாகவே அமைகின்றது. எனவே இவ்வாறான வினாக்கள் வரும்போது நீங்கள் அதை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது கிட்ட வராது என்கின்ற விடைகளை தவித்து விட்டு இப்ப எங்களுக்கு 2 விடை தான் நிக்க போகுது. முதலாவது பாத்தீங்கன்னா தன்மருந்த சேர்க்கை, ஈரிலிங்க பூக்கள் உருவாது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 விடையில தான் ஆப்ஷன் இருக்க போகுது. 5 விடையும் நீங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. எனவே இந்த 2 விடைக்குள்ள மிகவும் பொருத்தமா எது வருகின்றதுன்றது அடுத்தது வைத்துக்கொண்டு நாங்கள் இங்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்கள்ல இறுதியில தான் அடையாளப்படுத்தியலுமாக இருக்கும்.
எனவே அந்த தேவையற்ற விடைகளை தவிர்த்துவிட்டு தேவையானவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்து விடையை தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், அடுத்து மந்தகரமான சில கூற்று தரப்பட்டிருக்கின்றது. இங்கு பாருங்கள், பிஹெச் 6.5 தொடக்கம் 7 என்னும் பிஹெச் உள்ள போது அநேக மூலகங்களின் கிடைப்புத்தன்மை அதிகரிக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது சரியான கூற்றாக இருக்கும். உங்களுக்கு வினாவப்பட்டது வந்து உண்மையான கூற்று, எனவே அதை நாங்கள் பார்ப்போம். அடுத்து, குறைவான பிஹெச் பெருமானத்தின் போது அலுமினியம், இரும்பு அலுமினியம் ஆகிய கனிப்பு கண்ட கரைதிறன் அதிகரிக்கும். பிஹெச் நல்லாக குறைகின்ற போது, அதாவது அமில மண்ணில அலுமினியம் இரும்பின்ற கரைதிறன் அதிகமாக இருக்கும். அதே நேரம் பொஸ்பரஸின் கிடைப்புத்தன்மை குறைவாக இருக்கும். எனவே பொஸ்பரஸ் கரையாத நிலைக்கு மாறுவதன் காரணமாக தாவரங்களால பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இருக்க போகின்றது. எனவே அதுவும் சரியான கூற்றாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்ப்போம், பிஹெச் பெருமானம் 4 விட குறைவடைகின்ற போது, பிஹெச் பெருமானம் 4 விட குறைவுன்னா அது அமில மண்ணாக இருக்க போகின்றது. அந்த அமில மண்ணில நைட்ரஜன் பதிக்கும் பாக்டீரியாக்களின் தொழிற்பாடு அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நைட்ரஜன் மதிக்கின்ற பாக்டீரியாண்ட தொழிற்பாடு நடுநில பிஹெச்ல தான் சிறப்பாக இருக்கும். மண்ணின் அமிலத்தன்மை அதிகரிக்க அதிகரிக்க அதன் தொழிற்பாடு குறைவடையும். எனவே நாங்கள் இந்த விடையே தவறாக கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், அதிக பிஹெச் பெருமானம் நிலவுகின்ற போதோ கல்சியம் சோடியம் ஆகியவற்றின் கரைதிறன் அதிகரித்து பாஸ்பேட் அயனோட சேர்ந்து நீர்ல கரையாத நிலையில சேர்வைகளை உருவாக்குகின்றது. இவ்வாறு நீரில் கரையாத சேர்வைகளை உருவாக்குகின்ற பட்சத்தில் தாவரங்களால் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட போகின்றது. பொதுவாக இந்த போஸ்பரஸ் நடுநிலை பிஹெச்ல தான் சிறப்பான கிடைப்புத்தன்மையுடையதாக இருக்கும். அமில பிஹெச்ல இருந்தாலும் சரி, கார பிஹெச்ல இருந்தாலும் சரி, அது கிடைப்புத்தன்மை குறைவாக இருப்பதற்கு காரணம் நீரில் கரைய முடியாத சேர்வைகளை உருவாக்குது. எனவே அதை நாங்கள் சரியான கூற்றாக கொள்ளலாம். எனவே இங்கே ஏபிடி ஆகியன மட்டும் என்பது எங்களுக்கு மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும். சி கூற்று பிழையாக இருக்கின்றது, ஏசி ஏபிடி மிகவும் சரியானதாக இருக்கின்றது. சரி பிள்ளைகளை, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இங்கு உணவு பழுதடைதலுக்கு காரணமாக அமைகின்ற பௌதிக காரணி கேட்கப்பட்டிருக்கின்றது. உணவு பழுதடைதல் தெரியும் உங்களுக்கு. உணவு பழுதடைதல் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை நாங்கள் பௌதிக காரணிகள், ரசாயன காரணிகள், உயிரியல் காரணிகள் என வகைப்படுத்துவோம். இந்த பௌதிக காரணிகளுக்குள்ள ஈரலிப்பு, வெப்பநிலை போன்றவற்றை உள்ளடக்கலாம். பொறிமுறை சேதங்கள் போன்றவை பௌதிக காரணிக்குள் அடங்கும். அந்த வகையில் இங்கு கேட்கப்பட்ட வினா பௌதிக காரணி. எனவே இங்கு பாத்தீங்கன்னா நொதிய தொழிற்பாடு, பிஹெச் பெருமானம், இவை எல்லாமே வந்து எங்களுக்கு ரசாயன காரணிகளாக அமைகின்ற. ஈரலிப்பு பௌதிக காரணியாக இருக்கின்றது, எனவே நாங்கள் ஈரலிப்பை கொடுக்க முடியும். அடுத்து பாருங்கள், பசுக்கன்றினுடைய இறப்பையில் அதிக கன அளவுடைய பகுதி பசுக்கன்றினுடைய இறப்பை என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வளர்ந்த மாட்டினுடைய இறப்பை இயக்கும் பசுக்கன்றினுடைய இறப்பை இயக்கும் இடையில பெரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றது. ஏனென்றால் வளர்ந்த மாடு ஐதித்தினை அதிகமாக உள்ளெடுக்க போகின்றது. அதாவது 18% விட அதிக கரட்டு நேர்களை கொண்டு அந்த ஐதித்தீன்களை அதிக அளவாக உள்ளெடுக்க போகின்றது. அதன் காரணமாக அந்த வளர்ந்த மாட்டினுடைய இறப்பையில் பார்த்தோமாக இருந்தால் சிக்கலான இறப்பையில் இருக்கக்கூடிய அந்த அசையும் வயிறு மிகப்பெரிய கன அளவை பெறுவதாக இருக்கும். இதுல காட்டப்பட்டிருக்கின்ற காரணங்கள் அசையும் வயிறு தான் மிகப்பெரிய பகுதியாக காணப்படுகின்றதாக இருக்கின்றது. இங்கே பசுக்கன்றினுடைய இறப்பை காட்டப்பட்டிருக்கின்றது, சிக்கலான இறப்பை காட்டப்பட்டிருக்கின்றது. இதுல பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வளர்ந்த மாட்டில இருக்கக்கூடிய இந்த சமைக்கும் இறப்பை பகுதி தான் இந்த கன்றுக்குட்டியில பெரிய பகுதியாக இருக்கின்றது. எனவே கன்றுக்குட்டிகள்ல, பசுக்கன்றுகள்ல சமைக்கும் இறப்பை தான் மிகவும் பெரிய பகுதியாக இருக்கும். இந்த கன்றுக்குட்டி ஐதத்தினை அதிகம் உண்ண தொடங்குகின்ற பட்சத்துல அசையன் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து கொண்டு வந்து அதன் கன அளவு அதிகரிக்கின்றதாக இருக்கும். எனவே இங்கு எங்களுக்கு உண்மை இறப்பை மிகவும் பொருத்தமானபடியாக இருக்கும். பசுக்கன்ற இறப்பையில அதிக அளவு கன அளவை கொள்ளக்கூடிய பகுதியாக உண்மை இறப்பை இருக்க போகின்றது. அடுத்து, எல்லை உச்சம் இல்லாத பல வகை கேட்டிருக்கின்றார்கள். எல்லை உச்சம் அற்ற பல வகை, எல்லை உச்சம் அற்ற பல வகை. நாங்கள் பழுக்கின்றதன் அடிப்படையில், பழங்கள் பழுக்க வைக்கின்றதன் அடிப்படையில இரண்டு வகையாக பழங்களை வகைப்படுத்த முடியும். எல்லை உச்ச பழங்கள், எல்லை உச்சமற்ற பழங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த விரைவு காலத்தோட கீரினிங்களாக இருந்தால் பழுக்கின்ற கட்டத்தில அவற்றின் சுவாச வீதம் இவ்வாறொரு ஏற்றத்துடன் காணப்படுமாக இருந்தால் நாங்கள் அதை எல்லை உச்ச பழம் என்போம். இந்த பழுக்கின்ற கால பகுதியில சுவாச வீதத்தில ஒரு உயர்வு இருக்குமாக இருந்தால் அது எல்லை உச்ச பழமாக இருக்கும்.
எண்ணெய் உச்சமற்ற பலமாக இருந்தால் சுவாச வீதம் அவ்வாறே குறைந்து கொண்டே செல்வதாகவே இருக்கும். அந்த உயர்வு ஏற்படாது. இங்கு கேட்கப்பட்டது வந்து அந்த எண்ணெய் உச்சமற்ற பழத்தை கேட்டிருக்கிறார்கள். எண்ணெய் உச்ச பழமாக இருக்குமாக இருந்தால் மாதளா, வாழை, ஆப்பிள், பியர்ஸ் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். எண்ணெய் உச்சமற்ற பழங்களுக்குள் நாங்கள் பொதுவாக தேசியத்தோடை மற்றும் முந்திரி, மரமுந்திரிகையை குறிப்பிடலாம். எனவே இங்கிருந்த மரமுந்திரிகை மிக பொருத்தமானபடியாக அமையும். அடுத்து பெல்சிலஸ் துரஞ்சியன்சிஸ் ஒரு அன்று அவ்வாறே விடப்பட்டிருக்கின்றது. இந்த பெல்சிலஸ் துரஞ்சியன்சிஸ் என்பது நாங்கள் உயிரியல் பிடைகொல்லியாக பாவிக்கின்ற ஒரு உயிரங்கியாக இருக்கும். எனவே இது உயிரியல் பூச்சி நாசினி என்பது மிகவும் பொருத்தமானபடியாக இருக்கும். சரி பிள்ளைகளை, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இங்கு பாருங்கள், வினா இரண்டு வினாவுக்குரிய விளக்கம் அங்கு தரப்பட்டிருக்கின்றது. 12-13 விளக்கம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இல்ல பாருங்கள், சமநுக ஆட்சியான இயல்பு, சமநுகம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆட்சியான இயல்பு உள்ள மஞ்சள் நிறப்பு என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சமநுக சமநுக ஆட்சியானதாக இருக்கின்றது, மஞ்சள் நிறமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் கேபிட்டல் வை என்பதை குறிப்பிட முடியும். அடுத்து பாருங்கள், அதே இன பின்னடைவான வெள்ளை நிறப்புவோட இனங்களவு செய்யப்பட்டிருக்கின்றது. பின்னடைவான இயல்பென்றால் அது சமநுகமாகத்தான் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் இது பின்னடைவான இயல்போட இனங்களக செய்யப்படுகின்றது. அதாவது சிமோல்வையோட இனங்களவில் ஈடுபடுத்தப்பட்டால் இதுல பாருங்க, இதிலிருந்து வரப்போகின்ற அந்த புணரி கேபிட்டல் வையாக இருக்கும். இதிலிருந்து வரக்கூடிய அந்த புணரி சிமோல் வையாக இருக்கும். இது ரெண்டு முனைகின்ற பட்சத்தில் உங்களுக்கு வர்ற F1 சந்ததி கேபிட்டல் வை சிமோல் வைக்குரியவராகத்தான் இருக்க போன்ற. அப்ப கேபிட்டல் வை சிமோல் வை என்றால் என்ன? எங்களுக்கு கேபிட்டல் வை எங்களுக்கு தெரியும், ஆட்சியான இயல்பு மஞ்சள் நிறம் உண்டு. அப்ப இங்க வரக்கூடியது எல்லாமே மஞ்சள் நிறமுடைய பூக்களாக இருக்க போன்றது. ஆனால் இவர் இதர நுகமுடையவராக இருக்க போன்றது. ஏனென்றால் இது கேபிட்டல் இருக்கின்றது, இது சிமால் பையாக இருக்கின்றது. எனவே இது இதர நுகமாக இருக்க போன்றது. இங்கு உங்களுக்கு முதலாவது சந்ததியில வெள்ளி நிற பூக்கள் கொண்ட தாவரங்கள் உருவாவதற்கான சாத்தியங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கு உருவாவது எல்லாமே மஞ்சள் நிறமாகத்தான் உருவாக போன்றது. எனவே வெள்ளை உருவாக மாட்டாது. எனவே வெள்ளை நிற பூக்கள் உருவாவதற்கான சாத்தியம் 5 வீதமாக இருக்கும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இவ்வாறு பெறப்பட்ட இந்த F1 சந்ததி அதே இன பின்னடைவான இயல்போட இனங்களுக்கு படுகிறது. இவ்வாறு பெறப்பட்ட F1 சந்ததி எனும் போது இங்கு இப்ப கேபிட்டல் வை இருக்கின்றது, சிமால் வை இருக்கின்றது. இது என்ன செய்யப்படுகின்றது என்றால் சிமால் வையோட, அதாவது பின்னடைவானதோட இனக்கலப்பு செய்யப்படுகின்றது. இவ்வாறு இனக்கலப்பு செய்யும் போது இதில் இருந்து ரெண்டு விதமான புணரி வரலாம். ஏனென்றால் இங்க கேபிட்டல் வையும் இருக்கின்றது, சிமால் வையும் இருக்கின்றது. எனவே கேபிட்டல் வை ஒரு புணரி வரலாம், சிமால் வை ஒரு புணரி வரலாம். ஆனால் இங்கிருந்து வரக்கூடியது பாத்தீங்களா, சிமால் வை மாத்திரம்தான் வரும். சின்ன இவ்வாறு வருகின்ற பட்சத்துல இந்த புணரி இதனுடன் சேருமாக இருந்தால், இந்த புணரி இதனுடன் சேருமாக இருந்தால் உங்களுக்கு கேபிட்டல் வை சிமால் வை என்ற ஒரு F2 சந்ததியில வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதேதான் சிமால் வை சிமால் வையோட சேருமாக இருந்தால் சிமால் வை சிமால் வை என்ற பிரபுரிமை அமைப்பு வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த நேரம் இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுல கேபிட்டல் வை இருக்கின்றபடியால் இது மஞ்சளாக இருக்க போன்றது. இது ரெண்டும் பின்னடைவான இயல்பாக இருக்கின்றபடியால் இது வெள்ளியாக இருக்க போன்றது. எனவே F2 சந்ததியில மஞ்சள் வருவதற்கான, வெள்ளி வருவதற்கான சாத்தியப்பாடுகள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று என்ற வீதத்துல மஞ்சள் வெள்ளை வரப்போகின்றது. இல்ல வடிவாவதானீங்க, கேபிட்டல் வை சிமால் வை இருக்கின்றது இந்த F1 சந்ததியை நீங்கள் பின்னடைவானதோட இனக்கலப்பு செய்கின்றீர்கள். பின்னடைவானது என்பது சிமால் வை சிமால் வை. அப்ப இங்கிருந்து வரக்கூடிய புணரி பாத்தீங்கன்னா கேபிட்டல் வை சிமால் வை என ரெண்டு புணரிகள் வரலாம். இவ்வாறு ரெண்டு புணரிகள் வருவதன் விளைவாக வரக்கூடிய அந்த F2 சந்ததியில ரெண்டு விதமான தோற்ற அமைப்பு வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அங்கால மற்ற புணரி வந்து சிமால் வையாகத்தான் இருக்க போன்றது. எனவே இந்த கேபிட்டல் வை சிமால் வை சேர்ந்த சந்தர்ப்பத்தில மஞ்சள் நிற பூக்கள் தோன்றுவதற்கான சந்தர்ப்பமும், சிமால் வை சிமால் வையோட சேர்ந்த சந்தர்ப்பத்தில வெள்ளி நிற பூக்கள் தோன்றுவதற்கான சாத்தியப்பாடும் காணப்படும்.
அந்த பட்சத்தில் இங்க கேட்கப்பட்ட காரணங்கள் எஃப்டோ சந்ததியில இதர நோக தனியங்கள் உருவாகின்ற சந்தர்ப்பம். இதர நோக தனியங்கள் எங்களுக்கு கேபிட்டல் வை சிமால் வை உருவாகிறது. மற்றது சிமால் வை உருவாகின்றது. இதர நோகம் என்பது இது கேபிட்டல் வையும் சிமால் வையும் இருக்குமாக இருந்தால் இதர நோகம் என்போம். இங்கே உருவாகிறது வந்து சிமால் வை உருவாகின்றது, அது சமநோகமாக இருக்கும். எனவே இந்த கேபிட்டல் வை சிமால் வை உருவாகின்றது ஒன்று கொண்டென்ற வீதத்தில் உருவாகின்றது. எனவே ஒன்று கொண்டென்ற வீதத்தில் உருவாகின்றது. எனவே இதுக்கு உருவாகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து 50% இருக்க போகின்றது. எனவே எங்களுக்கு இந்த 3வது விடை மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அடுத்து சூழ் கரக்கடலின் பின்னர் சோளத்தின் சுற்றுக்கணியத்தில இருந்து விருத்தி அடைவது கேட்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் பூவிலே இருக்கக்கூடிய அந்த சோளகம், சோளகம் தான் பலமாக விருத்தி அடைகின்றது. அங்கு இருக்கக்கூடிய சோழ் வீட்டு வித்தாக மாறுகின்றது. அந்த பட்சத்துல சோளகத்தின் சுற்றுக்கணியத்தில இருந்து விருத்தி அடைவது கேட்கப்பட்டிருக்கின்றது. சோளகத்தின் சுற்றுக்கணியத்தில இருந்து உங்களுக்கு பலம் உருவாவதாக இருக்கும். அடுத்து அறுவடைக்கு பிந்திய இழப்பு தொடர்பான கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த கூற்றுக்களின் அடிப்படையில் அங்கு வினாவப்பட்டிருக்கின்ற வினா சரியானவை, இந்த தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியானவையா என்பதை நாங்கள் பார்ப்போம். அறுவடை செய்தவுடன் வெதுவெதுப்பான நீரில் மா பப்பாசி போன்றவற்றை அமர்த்துவதால் ஃபங்கஸ் தாக்கத்தை குறைக்கலாம். இது மிகவும் சரியானதாக இருக்கும். அந்த தாக்கத்தை குறைப்பதற்காக, ஃபங்கஸ் இந்த தாக்கத்தை குறைப்பதற்காக நாங்கள் வெதுவெதுப்பான நீரில அமர்த்தி எடுத்து வைப்போம். அடுத்து நெல்லை உலர்த்தி களஞ்சியப்படுத்துவதால் இழப்புகளை குறைக்க முடியும். இதுவும் மிகவும் சரியானபடியாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் நெல்லை அறுவடை செய்த பட்சத்திலே அந்த ஈரலிப்பொருளை களஞ்சியப்படுத்துவோமாக இருந்தால் அங்கு ஃபங்கஸ் தாக்கம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. களஞ்சியத்தில் அந்த நெல் முளைப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இழப்பு எங்களுக்கு கூடவாக இருக்கும். எனவே நாங்கள் உலர்த்தி களஞ்சியப்படுத்தும் போது எங்களுக்கு இழப்பை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பழங்களையும் காய்கறிகளையும் குறைந்த வெப்பநிலையிலும் குறைந்த ஈரப்பதனிலும் களஞ்சியப்படுத்தல் வேண்டும். பழங்கள் காய்கறிகள் நீர்த்தன்மை கூடியவையாக இருக்கும். இதை நாங்கள் குறைந்த வெப்பநிலையில் களஞ்சியப்படுத்தும் போது அவற்றிலிருந்து நீர் இழப்பு குறைவாக இருக்கும். எனவே குறைந்த வெப்பநிலை என்பது சரியானதாக இருந்தாலும் குறைந்த ஈரப்பதன் என்பது தவறானதாக இருக்கும். ஏனென்றால் குறைந்த ஈரப்பதன் உள்ள சந்தர்ப்பத்தில் அந்த பழங்கள் காய்கறிகளில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாக வெளியே போவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். இவ்வாறு பழங்கள் காய்கறிகளிலிருந்து நீர் ஆவியாக வெளியே போகுமாக இருந்தால் அவற்றினுடைய தரம் குறைவடையும். எனவே இந்த விடையை நாங்கள் தவறென குறிப்பிடலாம். அடுத்து மாங்காய்களை காலை வேளைகளில் அறுவடை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் காலை வேளைகளில் அறுவடை செய்வது இல்லை. பொதுவாக மாங்காய்கள் அறுவடை செய்வது காலை 10 மணிக்கு பிற்பாடும் மதியம் 2 மணிக்கு முன்னராகவும் அறுவடை செய்வோம். ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்தில் அதில் பால் உற்பத்தி ஆகி வழி வேறு இந்த அளவு குறைவாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் மாங்காய்கள்ல மாங்காய்கள் இந்த பால் அதன் வழி தோல்ல படுகின்ற பட்சத்தில் மாங்காய் பழுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றில் கருத்த கருத்த புள்ளிகளை உருவாக்கும். இதனை தவிர்ப்பதற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம், மாங்காய்களை மதிய நேரத்தில் அறுவடை செய்கின்றோம். எனவே காலையில் அறுவடை செய்கிறது, பொதுவாக நாங்கள் காலையில் அறுவடை செய்கிறது மரக்கறிகள் போன்றவற்றை தான் காலையில் அறுவடை செய்வோம். எனவே அதை தவறாக கொள்ளலாம். எனவே இங்கு ஏபி மட்டும் என்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். சரி பிள்ளைகள், நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். LD50 பிரமாணம் அதிகமுள்ள பீடை கொல்லிகளின் பேச்சுடியில அடியில காணப்படக்கூடிய நிறங்கேற்றுக்கு LD50 பிரமாணம் அதிகமுள்ள குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த LD50 பிரமாணம் உங்களுக்கு தெரியும், 1 கிலோகிராம் உடல் நிறைய செயலிழக்க செய்ய தேவையான பீடை கொல்லி மில்லிகிராமில் எவ்வளவு என்பது. சரிதான், இந்த LD50 என்பது 1 கிலோகிராம் உடல் நிறைய செயலக செய்ய தேவையான பீடக்கொல்லியின் அளவு மில்லிகிராமில். அப்ப இந்த மில்லிகிராமில் இருக்கக்கூடிய அந்த பெருமானம் குறைவாக இருக்குமாக இருந்தால், உதாரணமாக 5 மில்லிகிராமாக இருந்தால் அந்த 5 மில்லிகிராமே 1 கிலோகிராமை செயலக செய்கின்றதாக இருக்குமாக இருந்தால் இது மிகவும் நச்சுத்தன்மை கூடினதாக இருக்கும். இவ்வாறு நச்சுத்தன்மை கூடினது அந்த லேபிள்ல பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் அடியில் இடப்பட்டதாக இருக்கும். அந்த நச்சுத்தன்மையின் அடிப்படையில சிகப்பு மஞ்சள் நீளம் பச்சையன அந்த லேபிள்ல அடியில் இடப்பட்டிருக்கும். இதன் பெருமானம் கூடும் போது உதாரணமாக பாருங்கள், 2000 மில்லிகிராம் அவ்வாறு தேவைப்படுகின்றதாக இருந்தால், அதாவது LD50 பெருமானம் 2000 அளவில் இருக்குமாக இருந்தால் அதன் அடியில் இருக்கக்கூடிய அந்த நிறம் வந்து
பச்சை நிறமாக இருக்கும். அந்த லேபிள் பேச்சுட்டின் அடியில பச்சை நிறம் இடப்பட்டிருக்கும். உங்களுக்கு கேட்கப்பட்டது எல்டி பிப்டி பெருமானம் அதிகம் உள்ள பேருடைய கொல்லிகள். எல்டி பிப்டி பெருமானம் அதிகம் இருக்குது என்றால் கருத்து அது நச்சுத்தன்மை குறைவானதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் நுழம்பு திருப்பதிகள் போன்ற வீட்டில் பார்க்கலாம், அதுல பச்சை நிற லேபிள் இருக்கும். அதே போல இங்கு எல்டி பிப்டி பெருமானம் அதிகம் உள்ள என்ற பட்சத்துல நாங்கள் பச்சை நிறம் என்பதை முடியாக கொடுக்க முடியும். சரி பிள்ளைகளை, இதுவரையும் நாங்கள் காப்பாத்த உயர்தர பரீட்சையின் பரீட்சை வினாத்தாள் கட்டமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் சில பல்தேவு வினாக்களையும் பார்த்திருந்தோம். இவ்வாறான வினாக்களை அடுத்த வகுப்பிலும் பார்ப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.